டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ரெண்டாவது நாள் இன்னைக்கு லோடு கிடச்சிருச்சு, ஒசூருக்கு தான் லோடு ஏற்று போகிறோம். இந்த முன்னாடி கட்டியிருந்த அந்த போர்வையை கழட்டிடுவோம், கழட்டிட்டு லோடு புறப்படுவோம். வாங்க லோடு ஏற்றுற இடம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன லோடுன்னு சொல்லி தெரியல, போயிட்டு பார்ப்போம். புறப்படலாம் வாங்க. ஹைதராபாத் டு ஒசூர். இங்கே யூட்டன் இல்லை, முன்னாடி போய் தான் யூட்டன் போட்டு வரணும். என்ன டோல்கேட்டு? சாத்நகர் டோல்கேட்டா? சாத்நகர் டோல்கேட் பக்கம் தான் ஏற்றுறது லோடு. ஏதோ பவுடருன்னு சொல்லி சொன்னாங்க, அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன பவுடரு என்ன லோடுன்னு சொல்லிட்டு. வண்டி வரதான் பார்த்துக்க, ஏன்னா வண்டியெலாம் ரொம்ப வேகமாக வரக்கூடிய ரோடு இது. புலம் புலம் ரை 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 புலம் 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 ரைட் 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 ரைட். வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு சுத்தமாக காசு இல்லை, அப்படியே ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு அப்படியே புறப்படலாம். லோடு ஏற்றக்கூடிய பாயிண்ட் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. மாஸ்க் ரொம்ப அவசியம், கட்டாயமாக மாஸ்க் போட்டுக்கங்க. ஏன்னா கொரோனா பரவிட்டே இருக்கு, அது இன்னும் தீவிரமாயிட்டு இருக்கு. நம்மளுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முதல்ல. பைபாஸ்லேருந்து உள்ளே வந்தாச்சு, என்ன சும்மா 2 கிலோமீட்டர் தான் வரும். ஒரு சின்ன ரயில்வே பாலம் அடியில் நுழைஞ்சு போகிற மாதிரி. ரிவேஸ் வரணும், ஏதோ ஒரு வண்டி இல்லைனா வண்டி வராது. முன்னாடி ஒரு வண்டி வந்துருச்சு, கம்பெனி பக்கமாக வந்துட்டோம். தமிழ்நாடு வண்டி ரெண்டு இருக்கும் போல், தமிழ்நாடு வண்டி ஆந்திரா வண்டி தெரியல. இதுதான் கம்பெனின்னு நினைக்கிறேன், போய் கேட்டு வந்தால் தான் தெரியும். தமிழ்நாடு வண்டி ஆந்திரா வண்டி இருக்காது. யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஒரு ஓரமாக நிப்பாட்டிடுவோம், போய் நடந்து போயிட்டு தான் என்ட்ரி போட்டு வரணுமா. வா வச்சு வா, இடம் இருக்கு, வா அப்படியே ஸ்டடி பண்ணி நிப்பாட்டு போதும். வண்டியை உள்ளே கொண்டு வர சொல்லிட்டாங்க. இந்த ஜாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு, இந்த சேஃப்டி ஜாக்கெட்டு. இது 50 ரூபா, அதுக்கு வாடகை. வண்டி உள்ளே கொண்டு போவோம், உள்ளெல்லாம் வீடியோ பிடிக்க முடியாது, ஏன்னா அது தவறான செயல். வெளியே வந்த பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போய் ஏற்றிட்டு வந்துடுவோம். போகலாம் உள்ள. ஏற்றி முடிஞ்சு லோடு, பில்லும் வாங்கியாச்சு, புறப்படலாம். ரியாஸ் பாய் தான் டியூட்டி இப்போ. புறப்படலாமா? புறப்படலாங்க. கம்பெனி விட்டு வெளியே வந்தாச்சு. இங்க இருந்து அப்படியே ரோடு அவ்வளோ மோசமா இருக்குன்னா, அப்போ அப்படியே கட்டு கீழே மேலே அப்படி ஏறி இறங்கும் போல, அப்படியே அவ்வளோ மோசமாக இருக்குது. டூ வீலர் வேறு வருது, இங்கேயே ஓரம் கட்டிக்க போட்டோம். ஏன்னா அவ்வளோ பள்ளமாக இருக்குல்லாம், தனித்தனியாக இருக்கிறதுனால. ஜேசிபி வச்சு லெவல் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருந்துருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குதுன்னு. அதுவும் பக்கத்து காட்டு பக்கம் யாரும் போயிடக்கூடாதுன்னு எல்லாம் கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே தான் போகணும் போல். வண்டியே சாயுதுங்க.
உள்ளே ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்கும், எல்லாம் சேர்ந்தவங்க எல்லாம் ஜேசி பச்சு தள்ளி விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, நாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரோம், இதில் ரெகுலராக போகிறவங்களே அமைதியாக இருக்காங்க, நாம் என்ன பண்ண முடியும்? எப்படி ஐயா சொல்கிறது கரெக்டு? பைபாஸ் வந்தாச்சுங்க, அப்படியே போக போக பார்ப்போம், ஒவ்வொரு ஊரை பார்த்துட்டு அப்படியே போவோம். ஒசூர் தான் இறக்கக்கூடிய இடம், ஒசூரில் எந்த இடம்னு சொல்லி கிட்ட போயிட்டு பார்ப்போம். வட்டு 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 வட்டும் வட்டுவோம் 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 நெய் நெய் பையா நெய் ஜாதா வடமாநிலத்து பக்கம் இந்த மாதிரி ஆந்திரா ஆந்திரா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், ஆனால் இருந்தாலும் லிஃப்ட் கேட்குறாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லி தான் யாரும் நிப்பாட்டுறதில்ல. அதான் இருக்கு பெங்களூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 489 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ சரியாக நைட்டு 1 மணி ஆகுது, வெள்ளூர் தீ அப்படின்ற ஒரு ஊர் பக்கமாக இருக்கும், லேக் போயிட்டு இருக்கோம் பார்ப்போம். அப்படி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு இப்போதான் மாப்பிள்ளை மாற்றி விட்டு தூங்காது. இப்போ 1 மணிலேருந்து நம்ம டூட்டி. இன்னும் அனந்தபூர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 103 கிலோமீட்டர் இருக்குங்க. 151 பெங்களூர், 310 கிலோமீட்டருங்க. கியா கார் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அதை தாண்டி தான் போவோம். அப்படியே அதை கவர் பண்ணலாம், கியா கம்பெனி எப்படி எவ்வளோ லென்த்து இருக்குன்னு சொல்லிட்டு. அனந்தபூர் கிட்ட வந்துட்டோம், இன்னும் ஒரு 14 கிலோமீட்டர் இருக்கு அனந்தபூர். அனந்தபூர் கிட்ட வர வர வேகத்தடை கொஞ்சம் பைபாஸ்லேயும் இருந்தது. இன்னும் பெங்களூர் பார்த்தீங்கன்னா 226 கிலோமீட்டர் இருக்குங்க பெங்களூர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 2:30 ஆகுது, நைட் 2:30. அது ஒரு வேகத்தடையாக இருந்தால் பரவாயில்ல, 5-5 வேகத்தடை, 6-6 வேகத்தடை, வேகத்தடைங்களே அப்படியே ஒரு ரொம்ப லென்த்துலேருந்தா வச்சுருக்காங்க பைபாஸ்லே. அனந்தபூர் வந்தாச்சு, பெல்லாரி ரோட கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறேன், அந்த மேம்பாலத்தை தான் இறங்கிட்டுருக்கிறேன். கீழே மேம்பாலத்துக்கு கீழே வந்த ரைட்டு திருப்பிட்டு இருந்தால் நேராக பெல்லாரி. அனந்தபூர் தாண்டி வந்தோம்னா சென்னை போகக்கூடிய ரோடு இங்கே தாங்க பிரியுது. சென்னைன்னு போர்டு வச்சுருக்காங்க, சின்னசாக வச்சுருக்காங்க, அவ்வளோ தெரியாதனால ஊற்று பார்த்தாதான் தெரியும். இதில் தான் ரோடு பிரியுதுங்க, இதில் லெஃப்டில் போனோம்னா சென்னை. டயரை செக் பண்ணிக்கலாம், டயரை செக் பண்ணிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அந்த சென்னை ரோடை தாண்டி தாங்க நிற்கிறேன். லோடையும் பார்த்துக்கலாம், அதை பின்னாடி பின்னாடி ஏதாவது சரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. மூட்டையெல்லாம் ஒன்றும் சரியில்லை, ஏன்னா இது 1 டன் பேகுக்குள்ளே 50 கிலோன்னு நினைக்கிறேன் மூட்டை இங்கே இருக்கிறது. எதுவும் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை வெளியே. இந்த கல் தாங்க சத்தம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் போல. காலையில் 5 மணி, இந்த ஜாயிண்ட்டுடைய ஸ்டார் வருது பார்த்தீங்களா, அது பிடுங்கிக்கிச்சு. அதில் அந்த பால்ஸ் மாதிரி வரும், இதில் உட்காரோம், அதெல்லாம் தேஞ்சு பிடுங்கிட்டுருக்கு. காலையில் தான் மெக்கானிக் வர வச்சு ரெடி பண்ணணும், என்ன பண்ணுறது.
மோட்டார்ல எப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொல்லவே முடியாது. இங்க வந்து தெரிச்சிருக்கு பாத்தீங்களா?